ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்தாருங்க. இது இன்றைக்கு தமிழர்களுக்கு பொருந்தும் என்பதற்காக சொல்லுகிறேன். கிளாஸ் எடுத்தாரு சார், வந்து நின்று கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினார். நான் முதல்ல சொன்னல, ஏன் புத்திசாலிகள் தவறானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட், ஏன்? அதுக்கு தந்த பதில், அவன் இப்படி வராங்க, ஒரு ஆள் எங்கிருந்தோ ஒரு பாம்பு வருதுங்க, காட்டு பாம்பு. அந்த பாம்பு வந்து படம் எடுத்து இப்படி நிக்குது. இந்த காட்டு மனுஷன் வரான், பாடம் எடுத்தவன் யார் தெரியுமா? மார்க்கெட்டிங், வியாபாரத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவர். வியாபாரத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை போடுறார், அவருடைய ப்ராடக்ட விற்கிறாருங்க. எப்படி ப்ராடக்ட விற்கணும் சொல்ற? ப்ராடக்ட் அப்படிங்கிறது பொருள் என்பது எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசியலாக கூட இருக்கலாம். அவங்க தன்னுடைய ப்ராடக்ட விற்கிறாங்க, அவ்வளவுதான். நின்றுட்டு அவன் வராங்க, பாம்பு இப்படி இருக்கு. அவன் வரும்பொழுது அந்த பாம்பை என்னங்க செய்யணும்? ஒண்ணு கொத்தணும், இல்ல போயிடணும்ல? போலீங்க நீங்க, வேணா யூடியூப்ல இருக்க போய் பாருங்க. இப்படி நிக்குது அவன் வரான், பாம்பு மிரளுதுங்க, மிரளுது. அவன் கிட்ட வந்து உட்காடுறாங்க, தலை குனியுதுங்க அந்த பாம்பு. தலை குனிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான்? மண்டிட்டு உட்காந்து பாம்பினுடைய உச்சன் தலையில் ஒரு முத்தம் கொடுத்தான். எழுந்து போயிட்டான், பாம்பு போயிடுச்சு. அவன் சொல்றான், இந்த பாம்பு தான் கிளைண்ட், வந்தவர் தான் ஏஜென்ட், கொடுத்த முத்தம் தான் ப்ராடக்ட வித்தது. சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு பதறி போச்சுங்க. பாம்புங்க, காட்டு பாம்பு, இயல்பு கொத்துறது, அது எப்படி பண்ணிக்க போச்சு? என்ன தெரியுமா வேதனை? தனக்கு முத்தம் கொடுக்கப்பட்டது என்பதே அந்த பாம்புக்கு தெரியாது. நம் மக்கள் எப்படி ஏமாறுகிறார்கள் பாருங்க. பாம்புன்னு சொன்னால அது நாம தான், முன்னால வர்றாங்கல்ல அது நம் பகைவர்கள். எப்படி வராங்க பாருங்க, வீட்டுக்கு அந்த ரூமுக்கு கொண்டு போய் லேப்டாப்ல அந்த பென்ட்ரைவ் போட்டு பார்த்தேன். என்ன தெரியுமா பண்றான்? பாம்பு இப்படி நிற்கும் போது கிட்ட வரான், கிட்ட வரும்போது ரெண்டு விரலை அசைக்கிறாங்க. பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, பதற மாதிரி தெரியுது நமக்கு. அவன் வந்து கீழே உட்காரும் போது கால் விரலை அசைக்கிறான், கால் விரலை பார்த்துக்கிட்டே இருக்குதா? அவன் அசைவுகளை பார்த்துட்டே இருக்கும்போது முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம் கவனத்தை சிதறி நம்மை வென்று விட்டதாக அறிவிப்பதற்காக மிகப்பெரிய எதிரி கூட்டம் நம் நாட்டிற்குள் நுழைந்திருக்கிறது. நம்முடைய கவனத்தை நாம் சிதறடிக்காமல் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். மிக கவனமாக நம் சிந்தனையை, நம் கவனத்தை சிதறடிக்காமல் நம் வரலாறை, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நெடும் பயணத்திற்கான சுயமரியாதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சுபதி அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை என்பது, என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவன்தான் சுயமரியாதைக்காரன். அவன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அவர்தான் அமர்ந்திருக்கிறார். அதனால் அந்த ஆட்சியை, அந்த வரலாறை தெரிந்து கொண்டு அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. முத்தமிழை காப்பாற்றி தந்த அந்த முத்தமிழனினுடைய கொள்கையை காப்பாற்றி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.